हेमीना पसी उयिर पोगुदु एन्नाल तांगवे मुडियल अम्मा उनक पसिकलिया இது நாட கட்டமா உப்பு காட்டல ஊர்ன உடம்பு பசி பட்டினி இதெல்லாம் நமக்கிட்ட ஆட காட்ட முடியாது ஆ தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கறாங்க வெறும் எச்சில எத்தனை நாளைக்கு தான் முழங்கிட்டு இருக்குது உனக்கு இப்ப துண்ணணும் அவ்ளோதானே புட்டு தள்ள இப்ப என்ன வேணும் பிரியாணியா ஸ்பெஷல் பாயாவா ஏ மீனா உனக்கு புத்தி கிட்டி கெட்டு போச்சா ஆ இருந்தால கிட்டி போறதுக்கு டா இந்த கருவாட்டு புண்ணுங்க வருது இப்ப பாரு வேடிக்கை ஐ என்னடி மீனு குட்டி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க வைரத்தை பத்தி சொல்லிட போறேன்டா என்னது டாவா உன்ன அப்ப சொல்ல மாட்டே டேய் பலராம் டானு சொன்னா என்ன பொறுத்துக்க கூடாதா விஸ்கி ಜಾஸ்தி ஆயிட்டா விஜயே நம்மள அப்படி தான கூப்பிடுவா என்ன எப்படி வேணும்னாலும் கூப்பிட்டு தொலை ஆனா வைரத்தை பத்தி மட்டும் சொல்லிடு அப்படி வா வைக்கி மாளை எங்க ரெண்டு பேரே அவுத்து விடு அப்பால கோழி பிரியாணி ஸ்பெஷல் பாயா வைன் வாடா முண்டா டேய் பலராம் பவுடர் ஒண்ணே இல்லடா கண்ணா இதுக்கு மேல பேசினா சத்த வராது வெறும் காத்து தான் வரும் வைரத்தை பத்தி தெரிஞ்சுக்குவானோ ஆமா பலராம் வைரத்தை பத்தி சொல்றதுக்கு தெம்பு வேணும் இல்ல நாம சாப்பிட வச்சிருக்கறத குடுத்துருவோம் அது மட்டும் இல்லப்பா நாங்க ரெண்டு பேரும் பாத்ரூம் கேத்ரூம் போயிட்டு வந்ததா சொல்ல முடியும் என்ன செஞ்சாலும் சொல்லி தொலைச்சா சரி ஏன் நிக்கறீங்க முதல்ல இந்த கழுதைகளை அவுத்து விடுங்க தண்ணி குடா ஐயா எக்ஸ்கியூஸ் மீ சாப்பிட்டு தொலைச்சிட்டல்ல இனிமேலாவது சொல்ல வைரம் எங்கன்னு ஏடா சொல்றா போசே பிசண்டா பேரு சொல்ல இருக்குதுல்ல அங்க நிர்மல் கீராரு அவர் கையில தான் இருக்குது வைரமே பாம்பே ஏர்போர்ட்ல ஷா உன்னோட பேசனத நான் கண்ணால பார்த்தேன் வைரத்தை பத்தி தெரியவே தெரியாதுன்னு சாதிச்சான் தெரிஞ்சத தானே சொல்றதுக்கு எனக்கு ஷாவையும் தெரியாது வைரத்தை பத்தியும் தெரியாது அப்ப நீ சொல்லடி வைரம் என்ன ஆச்சு யார்கிட்ட இருக்கு அட இன்னையா பெரிய ரோதனையா போச்சு வைரோன ஒரு சினிமா பாத்துக்கற அவ்ளோதான் அடங்க ஒப்புறன வேற வைரத்தை பத்தி எனக்கு தெரியாது ஏண்டி இப்படி குப்பத்த பாஷையில பேசினா நாங்க ஏமாந்துருவோம் நினைச்சிட்டியா ஏயா குப்பையில மேற கோய போய் குயில் மாதிரி கூவுனா எப்படி ஆக்குவோம் நீ தெரியல உனக்கு அதான் உன் தலை சாயம் போய்க்குது இங்க பாருங்கடி நீங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்ற வரைக்கும் உங்களுக்கு சோறு தண்ணி கூட தரமாட்டோம் பட்டினி கிடந்து சாக வேண்டியதான் கமான் ஜானி பாவம் என்னால நீங்களும் கஷ்டப்படுறீங்க ஆட நீ ஒண்ணு கட்ட நமக்கு பூச்சா என்ன பாரு இவனுங்க மூஞ்ச பூச்சி கீழே தேகலன்னா நான் மீன் கறி மீன் ஆல ரொம்ப அழுத்தக்காரங்களா இருக்காளுங்களே இவங்க ரெண்டு பேர்ல பாம்பே ஏர்போர்ட்ல நான் பார்த்தது யாரேன்னு எனக்கே குழப்பமா இருக்கு இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தி கிட்ட தான் வைரம் இருக்கு அதுல சந்தேகமே இல்ல சந்தேகம் எனக்கு இருக்கு இவங்கள மாதிரியே இருக்கிற வேற ஒருத்திய நான் பாம்பேல பார்த்தேன் ஆனா இவங்க கிட்ட இல்லாத ஒரு வித்தியாசத்தை அவ கிட்ட நான் பார்த்தேன் அது என்னன்னு இப்ப என்னால சொல்ல முடியல பாவம் அந்த நிர்மல் மூணாவதா இந்த ஷீலா ஒருத்தி இருக்கிறது அவனுக்கு தெரியாது ஷீலா
நீ இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சா அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். அசோக், ஏன் பயப்படுற? உனக்கு ஒரு ஆபத்து வரும்னா அது என்னாலதான் வரும். எனக்கு ஒரு ஆபத்து வந்தா அது உன்னாலதான் வரும். ஷீலா, நான் நினைச்சாலும் உன்னை காட்டி கொடுக்க முடியாது. நிச்சயமா காட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சந்திச்ச விதம் அப்படி. நம்ம சந்திக்க காரணமா இருந்த எல்லாரும் ஷாக்கிட்ட இருந்து வைரங்களை திருடுறதுக்காக நான் கோவா வந்தேன். என்ன மாதிரியே இருந்த ஒருத்திக்கிட்ட அவன் வைரங்கள் இருந்த பொம்மையை கொடுத்து அனுப்பிச்சது எனக்கு ரொம்ப வசதியா போச்சு. நான் பாம்பேல இருந்து அவளை தொடர்ந்து வந்ததோ அவளை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்ததோ பாவம் அவளுக்கு தெரியாது. அவ ஷாக்கிட்ட பொம்மையை கொடுத்துட்டு திரும்பி வந்தா. Come in. என்ன மிஸ் பிரியா, போறேன்னு சொல்லிட்டு போனீங்க திரும்பிட்டீங்க? இல்ல மிஸ்டர் ஷா, கேள்வி நிறைய போலீஸ் வந்திருக்கு. அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்து பக்கத்துல இருந்து ஏதோ சொன்னாரு. ஓ, பயந்து போய் இங்க வந்துட்டீங்களா? அவங்க வேற ஏதாச்சும் பேசிருப்பாங்க, நீங்க அனாவசியமா பயந்துட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட், குளிக்க போன உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, உங்க கூட இருக்கிறத விடவா குளிக்கிறது முக்கியம். இல்ல, நீங்க குளிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். தேங்க்ஸ், இதோ இப்போ வந்துடுறேன். தங்கச்சி ராதாவா? அதுக்குள்ளவா மறக்கல. ராதாவா? எந்த ராதா? எந்த ராதாவா? மெட்ராஸ்ல நீ துடிக்க துடிக்க கற்பழிச்சியே அதே ராதா தானா? அவளோட அண்ணன் தானா? தப்புதான் என் மனசு, நான் அவளை ஏத்துக்கிறேன். என் தங்கச்சிக்கு வாழ்க்கை பிச்சை கேட்டு நான் வரல, உன் வாழ்க்கையை முடிக்க வந்திருக்கேன். என்ன விட்டுடு. நீ வந்த வேலைய நீ முடிச்சிட்ட, நான் வந்த வேலைய நான் முடிச்சிட்டேன். நீ என்ன காட்டி கொடுக்காத வரைக்கும் உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். இனி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கேன்? சுவிட்சர்லாந்து போகணும்னு சொன்னேனே, மறந்துட்டியா? மறக்கல ஷீலா. உன்னை அனுப்புறதுக்கு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். காத்துட்டு இருக்கிறதுக்குள்ள அந்த நிர்மல் நம்ம கண்டுபிடிச்சிட்டான்னா அவனை சந்திக்கிற விதத்துல சந்திக்க வேண்டியதுதான். லிஃப்ட் வேணும் சார். லிஃப்டா? தனியா தான வந்திருக்கிறேன். தூள் தப்பு தண்டா ஒண்ணும் வராத. பெண்ணுனா பேய் இறங்கும், நான் ஏத்திக்கிறேன் பார். கம் ஆன். கம் ஆன். நல்ல கட்டை. நான் இந்த கட்டைய சொன்னேன், நீங்க போங்க போங்க. இதுதான் என் வீடு. எப்படி கனகச்சிதமா இல்ல? நான் பிரம்மச்சாரி தான், அப்பப்ப சம்சாரி ஆயிடுவேன். செவிடா இருக்குமோ? அதனால என்ன? வீடியோ சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான். கம் ஆன் கம் ஆன், லெட்ஸ் டான்ஸ். கம் ஆன். ஓ இட்ஸ் ஓகே. விஸ்கி? ஏ பிரதமா, பிரதம் ட்ரிங்க்ஸ் மட்டும்தானே? ஓகே சியர்ஸ். என்ன அடிக்கிறேன்? சரி செல்ல, அடியா வச்சுக்கிறேன். என்ன சங்கடத்துல மாட்டி விட்டுருவ போல இருக்க? முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு போ. துரத்திக்கிட்டு வந்தவன் இருட்டுல அடையாளம் தெரியாம என்ன சொல்லிட போறான்? மூஞ்சியும் மொகரகத்தையும் பாரு. வீடியோ மியூசிக் விஸ்கி ஒதுங்கினத ஓரம் கட்டணம் பாரு. ஏன் டைம் வேஸ்ட்? பொழுது விடிய இன்னும் 3 மணி நேரம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் சார்? கிளாஸ். சார் காசு? எவ்வளோப்பா? 1 ரூபாய் 25 காசு. சில்லறை இல்லப்பா, அப்புறமா வாங்கிக்கோ. சார் என் டியூட்டி முடிஞ்சு போச்சு, கணக்கு கொடுத்துட்டு போகணும். என்னப்பா ஹோட்டல்? நிர்மல், நிர்மல், சில்லறை காசு இருக்கா? காட்ரேஜ் பேரோல வச்சிருக்கேன், எடுத்துக்க. என்னப்பா
வா நிர்மல், இன்னும் தேடி பாப்போம். அவளை பிடிக்காம நீங்க தூங்குறது இல்ல. அட விடுப்பா, நம்மளால முடியாது. அவ எங்க போயிடுவா? வா போய் படு தூங்கலாம். அசோக், அசோக் இங்கதானே இருந்தான். எங்க போயிட்டான்? ஏன்பா இங்க ஒருத்தர் இருந்தாரு, அவர் எங்க போயிட்டாரு? யாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டருங்களா? அவர் அப்பவே போயிட்டாரா? சரியான பைத்தியம், சொல்லாம கூட போயிட்டான். அப்ப பிரியா கொஞ்ச நாள் வரவே இல்லைங்கறியா? வரல சார். ஆமா, அவங்க எப்ப வந்தாலும் உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சரிங்க சார். சரி, சொல்ல முடியுமா சார்? சொல்லுவேன் தம்பி. சுருதி கொஞ்சம் இறங்கி போச்சு, கொஞ்சம் ஏத்திக்கிட்ட கச்சிதமா சொல்லுவேன். வாங்கி கொடுங்க. கிவ் எ கிளாஸ் ஆஃப் எனி டு ஹிம். தம்பி சொல்லுவேன், சுதி ஜாஸ்தி ஆகி போச்சு, வீட்டுல கொண்டு போய் விடு. தெரியா? அப்புறம் சொல்றேன். சார் எங்க இருக்கு உங்க வீடு? சொல்லி தொலைங்க சார். கல்லங்கோடு பீச். கல்லங்கோடு பீச்சா? அது 10 கிலோமீட்டர் ஆச்சு. வேணா விட்டுடு. சரி வாங்க. டாக்டி, டாக்டி. காசை போய் காப்பி வாங்கி குடிப்பேன் தவிர, நீ காய போட்டிருக்க மீன நான் எடுப்பனாமா? சத்தியமா நான் எடுக்கல, நம்புமா? நான் கடல்ல போய் புடிச்சின்னு வந்த மீன் எவையா தெரிஞ்சது? எனக்கு இப்ப தெரிஞ்சாவணும். இந்த பொண்ணை பத்தி தெரியுமில்ல? இந்த குப்பத்திலேயே நல்லவளுக்கு நல்லவா, பொல்லாதவளுக்கு பொல்லாதவா, இதுகிட்ட ஏன் வாரம்? எடுத்துடா, குடுத்துருங்களப்பா. ஆத்தமல சத்தியமா நாங்க எடுக்கலண்ணா. நீங்களும் ஆம்பளைங்களா? 5 ரூபாய் மீனுக்காக ஆத்தமல சத்தியம் பண்ணீங்களா? நான் பண்ணல சத்தியம், அவனுங்க பண்றாங்க. ஏ மீனா, அங்க பாரு, உங்க அப்பா வராரு. இன்னைக்கு நீ வாங்கி ஊத்திட்டியா? நான் வாங்கி கொடுக்கல, குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு, அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா? சரி சரி, ஒரு கை பூடி. பரவாயில்ல, நானே தூக்குறேன். நீ போ. இங்க போடியா? பிரியா. ஐய, என் பேரு பிரியா இல்ல, மீனா. நோ, நான் நம்ப மாட்டேன். ஏயா, எங்க அப்பனோட சேர்ந்து நீ ஊத்திக்கினியா? இப்படி வளர்றியா? ஏய், யாரையா மாத்திர? ஷாவ சந்திக்க சார் ஹோட்டலுக்கு போகல? இசுதார் ஹோட்டலா? அதே நீ அதை கருமாந்திரம் அத்த சொல்ல முதல்ல. ஓஹோ, அப்ப நீ மீனாதான் சொல்ற இல்ல? யோ, கண்ணுமா சத்தியமா சொல்ற, நான் மீனா. வேணு, நான் இந்த கோபத்துல ஊடு ஊடா போய் கேட்டுக்க. She's right. She's not Priya. அம்மா, கோவால இருந்துகிட்டு நீ எப்படி தமிழ் பேசுற? ஆமா, எங்க அம்மா தான் கோவா, எங்க அப்பா பாண்டிச்சேரி தானே. ஆமா, ஏன் வீட்டுக்குள்ளேயே பூந்துக்குன்னு என்னைய கேளு கேட்டுங்கிறிய. நீ யாரு? அத சொல்ல முதல்ல. நான் ஒரு போலீஸ் ஆபீசர். போலீஸா? என்ன இது ரோதனையா போடுச்சு? முதல்லயே சொல்லிக்க கூடாது, கொஞ்சம் மறுபடியா பேசிருப்பான்ல. உன்ன நாளைக்கு போலீஸ் வந்து விசாரிப்பாங்க, அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லு. யோ, அன்னைக்கு மீனுக்காக சண்டை போட்டு தப்புதான்யா, அதுக்காக என்னை போலீஸ் ஸ்டேஷன் கேட்டுன்னு போனீன்னா அப்புறம் என்ன குப்பத்தை விட்டு துரத்திடுவாங்கய்யா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வரேன். யோ,
இன்னேரத்துக்கு எங்க போற? பஞ்சம் டவுனுக்கு தான். இனிமே உன காத்தல தான் பஸ். கடைசி பஸ் எப்போ போடுச்சு? ஓ காட். அப்ப ராத்திரி அப்புறம் ரோட்ல கிடக்க வேண்டியதானா? நீ ஏன் ரோட்ல கிடக்கணும்? நான் வேணா வெளியில படுத்துக்கறேன். நீ அப்பா கூட உள்ளே படுத்துக்கோ. உன்ன போலீஸ் சந்தேகப்படுது. உன் வீட்ல நான் தங்கறது. தப்பு. இன்னையா நீ இதையா சொல்லிக்கிறா? எங்களுக்கு உதவி செய்ய வந்துட்டு நீ ஏன் கஷ்டப்படணும்? அந்த பாவம் எங்களுக்கு வேணா, நீ இங்கே தங்கிட்டு போ. சரி, நான் இங்கே தங்கிட்டு காலையில போறேன். இரியா, மீன் குழம்பு வச்சிருக்கேன். இருக்கிறத வச்சு ரெண்டு பேருமா செஞ்சு சாப்பிடுவோம். இவ்வளவு அப்பாவியா இருக்கிறாளே, இவ ஒரு கொலையாளியா இருக்கவே முடியாது. ஊர் டெல்லி. அப்படியா? டெல்லி டெல்லி டெல்லி. ஆனா நான் பிறந்தது மெட்ராஸ் தான். நீ முதல்ல தட்டினதா கரெக்ட். இல்ல, உன்ன காணமேனு பார்த்தேன், இப்படியே வந்தேன். நீ என்ன இங்க இருக்க? பின்ன என்னயா பண்றது? சவரல உனக்கு இதே வீட்லயே குனி நின்னா பட்டினி கிடக்க வேண்டியதான். நேரம் ஆயிடுச்சியா? நான் மார்க்கெட்டுக்கு போறேன். சரி வரேன். என்ன சார்? அடே டேட், நீங்களா தம்பி? கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு எந்த பக்கம் போச்சுன்னு சொல்லவே இல்லையே. நான் எந்த பொண்ணையும் பார்க்கல, குடி வெளியில உளறி இருக்கிறேன். மன்னிச்சிருந்த தம்பி. உங்களை மன்னிக்கிறதா? ஒரு விதத்துல உங்களை சந்திச்சதும் நல்லதா போச்சு. ஆமா தம்பி, டவுன்ல எங்க தங்கிருக்கீங்க? நான் பேலஸ் ஹோட்டல்ல தங்கிருக்கேன். டைம் இருந்தா கண்டிப்பா வாங்க. நல்லது, நான் வரேன். ஜனி, நாம வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, கொலையாளியும் கண்டுபிடிக்க முடியல, வைரத்தை பத்தியும் என்ன ஆச்சுன்னு ஒன்னும் தெரியல. இப்ப என்ன பண்றது? எனக்கு என்னமோ வைரம் நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. ஜனி, அங்க பாரு, அந்த டிஸ்கோ டான்சர் பிரியா மாதிரி இருக்காளே. மாதிரியா? அவளேதான். இப்படி மீன்காரி வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கா, அவளை விடக்கூடாது. மரியாதையாக கூட வாடி, உன்ன நாங்க விசாரிக்கணும். வாடியா? அட நம்ம மச்சா, என்ன மச்சா உடம்பு எப்படி இருக்குது? உன்ன தாண்டி இப்படி எல்லாம் பேசி போலீஸ் ஏமாத்திடலாம், எங்களை ஏமாத்த முடியாது. சோப்புல பணம் கட்ட மாதிரி தலைய வச்சுக்கிறியா? உனக்கு என்ன உடம்பு சூடறி போச்சா? ஏய், என்னடி திமிரா பேசுற? போலீஸ் போலீஸ். நல்ல நேரத்துல வந்த, நல்லா இருப்பி. ஏறடி ஜீப்ல. என்னது டேபிள் ஏறணுமா? என்ன சொல்ற நீ? ஸ்டேஷனுக்கு வா, விவரமா சொல்றேன். ஏறு. அட என்ன இன்ஸ்பெக்டர், நீ பாம்பு பண்ணனும் ஓடி போட்டானுங்க. அவங்கள விட்டுட்டா என்ன போலீஸ்ல கூப்பிடுறியா? அந்த ஆளுங்களை பரவாயில்ல போல. ஷட் அப் அண்ட் கெட் இன்சைட். ஏறு. அப்பா என்ன சொல்றியா? ஐயோ, இன்னையா பேஜர் புடிச்சால இருக்கற நீ. மீனா, No.
hospital urgent. Please. பார்த்து விலகி விலகி போற உங்களுக்கு நான் துரோகம் செஞ்சிட்டேன் அதனாலதான் இல்ல நான் ஒரு போலீஸ் ஆபீசர் நீ ஒரு கொலகாரி அதான் காரணம் கொலை நடந்த அன்னைக்கு நான் ஷாரூமுக்கு போனது உண்மைதா ஆனா சத்தியமா கொலையை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா நீ ஏன் எங்க போன அது நிர்மல் பம்பாயில டிஸ்கோ குரூப் ஒண்ணு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் இங்க ஒரு நடன நிகழ்ச்சிக்கு என்ன ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க ஓஹோ அதுக்காக தான் நீ கோவாக்கு வந்தியா ஆமா பம்பாய் ஏர்போர்ட்ல ஃப்ளைட் புறப்படுற சமயத்துல இந்த ஷா அவசர அவசரமா ஓடி வந்தாரு ஷாவ நீ முத முதல்ல அப்பதான் சந்திச்சியா என்கிட்ட ஒரு பொம்மையை கொடுத்து என் குழந்தைக்கு நாளைக்கு பர்த்டே எனக்கு டிக்கெட் கிடைக்கல நீங்க இத கோவாவுக்கு எடுத்துட்டு போங்கன்னு கெஞ்சினாரு கோவாவுல அவர் வீடு எங்க இருக்குன்னு சொன்னாரா இல்ல அதுக்கெல்லாம் டைம் இல்ல என் போன் நம்பரை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு அவர் வீட்ல இருந்து யாராவது வந்து வாங்கி வாங்கன்னு சொன்னாரு பாவம் குழந்தைக்குன்னு சொல்றாரேன்னு நீ பொம்மையை வாங்கிட்டு வந்த அதுல கடத்தல் வைரம் இருந்தது உனக்கு தெரியாதுன்னு சொல்லப் போற இல்ல என்ன சொல்றீங்க பொம்மைக்குள்ள வைரமா எஸ் 50 லட்சம் ரூபாய் வைரங்கள் இருந்துச்சு அது உனக்கு தெரியாதுன்னு சொல்றியா சத்தியமா தெரியாது அது மட்டும் இல்ல ஷா ஒரு கடத்தல்காரன்னு எனக்கு தெரியாது பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ கொண்டு வந்த பொம்மை எப்படி ஷா கிட்ட போச்சு நான் கோவா வந்த மறுநாளே ஷாவு இங்க வந்துட்டாரு நான் தங்கி இருந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போன் பண்ணாரு நான் போய் பொம்மையை கொடுத்துட்டு வந்தேன் கம் இன் பிரியா நீங்களா எஸ் சார் பாம்பே ஏர்போர்ட்ல நீங்க கொடுத்த பொம்மை என்னங்க थैंक यू थैंक यू टेक योर सीट ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா நோ தேங்க்ஸ் நேரமாவது வரேன் பை நான் செஞ்ச தப்பெல்லாம் அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து இங்க கொடுத்ததுதான் இத நான் நம்புறேன்னு வெச்சுக்க பட் கோவா போலீஸ் நம்பணுமே நீ போலீஸுக்கு போகாம மறைஞ்சிட்டதால அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் இன்னும் அதிகமாகும் இல்லையா நீங்க சொல்றது சரி நிர்மல் இந்த ஊர்ல எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல இப்பதான் நீங்க இருக்கீங்களே நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கறேன் ஓகே பிரியா நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ கூட ஸ்டேஷனுக்கு வரணும் வரே நிர்மல் குட் சரி பிரியா இனி நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரேன்னு போன வருஷம் பம்பாய் போனவ ஏன் இதுவரையிலும் ஒரு லெட்டர் கூட பதிலே எழுதல என்னுடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு நிர்மல் ஏற்கனவே புருஷனை இழந்த எங்க அக்கா
மூணு குழந்தைகளை அநாதைகளா விட்டுட்டேன் இறந்துட்டான். ஓ, அதுக்காக தான் இப்படி டிஸ்கோ நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த குழந்தைகளை வளர்த்துட்டு வரியா? எஸ், தாய் இல்லாம வளர்ந்த என்னால அதுகளோட தாபத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சது. எனக்கு ஒரு புருஷனா இல்ல அதுகளுக்கு ஒரு தாயாங்கிற சூழ்நிலையில நான் அதுங்களுக்கு தாயாயிட்டேன். சாரி பிரியா, உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு. இட்ஸ் ஆல் ரைட். நிர்மல், என்ன மாதிரியே ஒருத்தி இருக்கான்னு சொன்னீங்கல்ல? ஆமா பிரியா, அவ பேரு மீனா, ரொம்ப ஏழை ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவ. அதுக்கு என்ன இப்போ? இல்ல, என்ன மாதிரி இருக்கானா அவளையே நீங்க கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? தப்பு இல்ல. ரைட், நான் வரேன். சார், 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 அண்ணிலுங்க. அவசியம் இந்தாங்க, இது கோர்ட் மீனாவை கொடுத்திருக்கிற முன் ஜாமீன் அனுமதி உத்தரவு. இது போதுமில்ல, ஓ, எல்லா முன்னேற்பாடுகளோட தான் வந்திருக்கீங்களா? கான்ஸ்டபிள், லாக்அப்ல இருக்கால அந்த மீனாவை ரிலீஸ் பண்ணு. ஒரு சின்ன கரெக்ஷன் சார், மிஸ் மீனாவை அவ இவன்னு அவ புருஷன் மட்டும்தான் கூப்பிடலாம். குற்றவாளி கூட கொஞ்சம் மரியாதை கொடுக்கறதுல தப்பு இல்ல. ஓகே ஓகே ஓகே. கான்ஸ்டபிள், அவங்களை ரிலீஸ் பண்ணு. எஸ் சார். தேங்க்ஸ் மிஸ்டர் அசோக், நீங்க ஒரு ஜென்டில்மேன். வெல்கம் மிஸ்டர் நிர்மல். ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, யார நிரபராதின்னு நீங்க பழிச்சிட்டு போறீங்களோ அந்த மீனாக குற்றவாளின்னு நான் நிரூபிக்கத்தான் போறேன். அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஓகே சார், அப்படி நீங்க நிரூபிச்சுட்டா நான் சும்மா பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன், கண்டிப்பா உங்களை மாலை போட்டு பாராட்டுவேன். மீனா, சார்கிட்ட சொல்லிட்டு வா. சொல்றியா? இந்தயா ஒண்ணுதான், நாங்க அலைய நம்பி ஒல வைக்கிற அண்ணாடங்காச்சிங்க தான். ஆனா என்ன மாதிரி கஷ்டப்பட்ட ஜாதிங்க, கொல்ல பட்டினி கிடந்து பழப்பமே தவிர கொல்ல பண்ணி பழைக்க மாட்டோம். அத மட்டும் தெரிஞ்சுக்கோ.